அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தடம் மாறக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சி என்பது, இந்த ஏகத்துவத்தின் வளர்ச்சி என்பது ஏராளமான உயிர் தியாகங்களும் பொருளாதார தியாகங்களும் செய்யப்பட்டுத்தான் இந்த மார்க்கம் இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய, இந்த மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை படைத்த ரப்பில் ஆலமீன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நாம் நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். யார் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள், யாருக்கு ஏகத்துவம் கிடைக்கும் என்பதை ரப்பில் ஆலமீன் தீர்மானிக்கப்படுவதாக இருக்கின்றார். ஆனால் இந்த மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது, இந்த மார்க்கத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஏராளமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நம்முடைய உள்ளத்தை தடுமாற செய்யும். இஸ்லாத்தில் இருப்பவர்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை ஈட்டும் போடும்போது நமக்கு சொல்ல முடியாத துயரத்தை கொடுப்பார்கள். இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. உணர்வுக்கு நாம் கட்டுப்படாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் மனிதர்கள் மூளை செலவை செய்யப்படுவார்கள், இளைஞர்கள் மூளை செய்யப்படுவார்கள். இந்த மார்க்கம் என்பது சொல்லப்பட வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். துன்பங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டால் மட்டும்தான் மறுமையில் சொர்க்கம் என்று அப்பிலாலும் சொல்கின்றார். சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கம் கிடையாது என்கின்றார். அப்ப இந்த மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது சொல்ல முடியாத துயரங்களும் துன்பங்களும் வரும். அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 8 ஆண்டுகள் மக்காவில் வாழ்ந்தபோது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்காத துயரங்களா துன்பங்களா எத்தனை எத்தனை துன்பங்கள் கொடுக்கப்பட்டது, எத்தனை எத்தனை எதிர்ப்பாளர்கள் எதிர்த்து இந்த இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் வளரும். அப்ப துன்பப்படுபவர்கள், துயரப்படுபவர்கள், இஸ்லாத்தை அழிக்கிறார்கள் என நினைப்பவர்கள், விமர்சிப்பவர்கள் எதிராக இளைய தலைமுறைகள் மூளை செலவு செய்யப்பட்டால், இளைய தலைமுறைகள் தவறான வழிக்கு இழுத்தடிக்கப்பட்டால் அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் இல்லாத இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் பெறக்கூடிய அந்த அத்தனை இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஒருவர் ஏதோ மூளை செலவு செய்யப்பட்டு தவறான வழி இழுத்து செல்லப்படுகிறார் என்று சொன்னால் அது அவரோடு நிறுத்தப்படுவது கிடையாது. அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதர சகோதரர்கள் அத்தனை பேரும் அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு வரும். எவ்வளவு துன்பங்களை அவர்கள் சந்திப்பார்கள் தெரியுமா? அந்த ஊரை தலை காட்ட முடியாது, வாழ முடியாது. அப்படிப்பட்ட துயரங்கள் துன்பங்களை இவர் செய்த தவறான செயலால் அந்த தலைமுறையே சந்தித்துக் கொண்டிருக்கும். எவ்வளவு பெரிய துயரம் துன்பம் தெரியுமா? இதை தப்பும் தவறுமாக சிலர் புரிந்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத சில விஷயங்களை இது செய்யலாம், இது கூடும் என நினைத்துக் கொண்டு சில இளைஞர்கள் தவறான வழிக்கு செல்கிறார்கள். அப்போது நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய தூதர் என்ன வழிகாட்டி இருக்கின்றார், என்னுடைய மார்க்கம் இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறது, மனிதன் எப்படி சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறது என்பதையெல்லாம் நாம் படித்தோம் என்று சொன்னால் சக மனிதன் அவன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் என்று ரப்பில் ஆலம் சொல்கின்றான். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய சகோதரன் என்று இந்த மார்க்கம் சொல்கிறான். அவன் அந்த சகோதரனுக்கு தவறு செய்யக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த நிகழ்வையும் ஒருவன் எடுக்கிறான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை அவன் அழித்ததற்கு சமம் என்று இந்த மார்க்கம் எச்சரிக்கிறது என்று சொன்னால் இளைய தலைமுறைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இளைய தலைமுறைகளை வழிகட்டில் அழைத்து செல்வதற்கு, மூளை செலவு செய்து தவறான பாதையில் அழைத்து செல்வதற்கு சிலர் முயற்சிக்கலாம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எது நேர்வழி கொடுக்கும் என்று சொன்னால் மார்க்க சிந்தனை நேர்வழி கொடுக்கும். மார்க்க உபதேசங்கள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சகிப்புத்தன்மை அவருக்கு நேர்வழி கொடுக்கும். அந்த சகிப்புத்தன்மையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு இளைய தலைமுறைகள் வழி தவறி செல்ல மாட்டார்கள். சிலர் செய்யக்கூடிய தவறுகள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இழிவை தரக்கூடியதாகவும் அசிங்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த விஷயம் அல்ல. எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு என்ன அதிகாரம் என்பதை அல்லாஹ்வு தஆலா சொல்லி இருக்கிறானே தவிர அதற்கான முயற்சி எடுங்கள். எப்போது எடுக்கலாம் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றினால் ஓர் குடையின் கீழ் வருவோம். அப்பொழுது இந்த மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது, ஆட்சி அதிகாரத்தை படைத்த இறைவன் கொடுப்பான். கொடுத்தானே, 800 ஆண்டுகள் கொடுத்தானே, கொடுத்தவர்கள் இதை முறையாக பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு இலக்குகள் அல்ல, இழப்புகள் அல்லவே. ஆனால் அதை முறையாக பயன்படுத்ததால் இது ஒரு சோதனை. மீண்டும் அல்லாஹ்வு தஆலா ஆட்சியை கொடுப்பான். அவன் நினைத்தால் எதையும் நமக்கு சாத்தியமாக்குவான் என்று நம்பிக்கொண்டு அந்த வழியில் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்கின்ற ஒன்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.